வணக்கம் மாணவர்களே, 12ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டம் என்ற பாடத்திலே 5 மதிப்பெண் வினாவிடையை பகுதி 1ஆக 10 வினாக்களுக்கு விடை கண்டோம். மீதி உள்ள வினாக்களுக்கு பகுதி 2 என்ற இந்த வீடியோவில் காண இருக்கின்றோம். நான் உங்கள் கிருஷ்ணசாமி, முதுகலை ஆசிரியர், திருநெல்வேலி மாவட்டம். பாருங்கள், வினா விடையை காண்போம். முதல் கேள்வி, இந்த பகுதியில் ஒரு சுருள் உள்ளடங்கிய பரப்பை மாற்றுவதன் மூலம் ஒரு மின் இயக்கு விசையை எவ்வாறு தூண்டலாம்? நான் பாரடே விதியை முதன் முதல்ல விளக்கும் பொழுது, ஒரு காந்தப்புலத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு கம்பிச்சுருளில் அல்லது கம்பிச்சுருளோடு தொடர்பு கொண்ட காந்தப்புலத்தில் மாற்றம் நிகழும் போது ஒரு மின் இயக்கு விசை தூண்டப்படும் என குறிப்பிடத்தக்க கருத்தை பார்த்திருக்கிறோம். அந்த கருத்தை இங்கு நாம் பயன்படுத்த இருக்கிறோம். ஒரு செவ்வக வடிவ உலோக சட்டத்தில் பாருங்க, ABCD என்ற அந்த செவ்வக வடிவ உலோக சட்டத்தில் இடப்புறமாக வி திசை வேகத்தில் எல் நீளமுடைய மின்கடத்தும் தண்டு ஒன்றை கருதுகிறோம். இது ஒரு மின்னோட்டத்தை கடத்தக்கூடிய ஒரு கம்பி. இது வி திசை வேகத்தில் இடப்புறமாக இயங்குகிறது. இந்த அமைப்பு தாளின் தளத்திற்கு, இந்த பேப்பருக்கு செங்குத்தாக உள்நோக்கி செயல்படும் காந்த புலத்தில் வைக்கப்படுகிறது. டிடி காலத்தில், அதாவது ஒரு கண நேரம் டிடி காலத்தில், தண்டானது ஏபியிலிருந்து டிசிக்கு நகரும் போது, இந்த ஏபியிலிருந்து இங்க டிசிக்கு நகரும் போது சுற்று உள்ளடங்கிய இந்த பரப்புள்ள காந்தப்பாயம் குறைகிறது. இது நகரும் போது இந்த இடத்துல உள்ள காந்தப்பாயம் குறைகிறது. ஆகவே டிடி காலத்தில் தண்டானது ஏபியிலிருந்து டிசிக்கு நகரும் போது அதனுடைய காந்தப்பாயம் குறைவதால் ஏற்படும் காந்தப்பாய மாற்றம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, T/π = இதனுடைய காந்தப்பாயம் வந்து பை, மொத்த காந்தப்புலம் வந்து பி வச்சிருக்கோம். ஸோ P × இதனுடைய பரப்பு மாறுபாடு, ABCD பரப்பு மாறுபாடு. ஸோ அதனால் டிடி காலத்தில் மாறுபடும் காந்தப்பாயம் T/π = P × ABCD இன் பரப்பு மாறுபாடு. D/π = P× இந்த பரப்பு மாறுபாடு டிடி காலத்தில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இந்த நீளம் இதனுடைய வேகம் × டைம். ஸோ L×TV/DT சமமாக இருக்கும். இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிடியை கீழே கொண்டு வந்துடுறோம். அப்போ D/π (TT) = PLV என பெறப்படுகிறது. ஸோ காந்தப்பாய மாறுபாட்டால் உருவாக்கப்படும் மின் ஈக்குவேஷன் எண் மதிப்பு, இது ஃபாரடே விதியிலிருந்து Ψ = T/P/TT. ஸோ இந்த சைக்கு பதிலாக, இந்த டி பை டிடிக்கு பதிலாக சை என பிரதியிடும் போது அது தூண்டப்பட்ட மின் இயக்கு விசை Ψ = BLV. அதாவது தூண்டப்படுகின்ற மின் இயக்கு விசை இந்த காந்தப்புலத்திற்கும் தண்டி நீளத்திற்கும் அதன் வேகத்திற்கும் நேர் விதத்தில் இருப்பதோடு இவர்களின் பெருக்கல் பலனுக்கு சமமாகவும் இருக்கும். இந்த மின் இயக்கு விசை இயக்க மின் இயக்கு விசை எனப்படும். இந்த தூண்டப்பட்ட மின் இயக்கு விசையின் திசை வந்து ஃபிளமிங்கினுடைய வலதுகை விதிப்படி அமைகிறது. ஓகேவா? இந்த பாடத்தில் இது ஒரு முக்கியமான வினாவாக கருதப்படுகிறது. அடுத்த கேள்விக்கு போகலாமா மாணவர்களே? பாருங்கள், ஒரு காந்தப்புலத்தில் கம்பிச்சுருளின் ஒரு சுழற்சி மாறுதிசை மின் இயக்கு விசையின் ஒரு சுற்றை தூண்டுகிறது என்பதை கணிதவியலாக காட்டுக. பாருங்க, கீழ்காணும் படத்தின்படி சீரான காந்தப்புலம் பியில் வைக்கப்பட்டுள்ளது. செவ்வக வடிவ கம்பிச்சுருளை ஒன்றை கருதுவோம். காந்தப்புலத்திற்கு குத்தாக, காந்தப்புலத்திற்கு குத்தாக ஒமேகா கோண திசைவேகத்தில் கம்பிச்சுருளானது இடஞ்சொலியாக சுழல்கிறது.
காந்தப்புலத்திற்கு குத்தாக செங்குத்தாக ஒமேகா இந்த பாருங்க இந்த இந்த காந்தத்தினுடைய திசைவேகம் கோண திசைவேகம் வந்து ஒமேகா எப்படி சுத்துறது இடஞ்சொலியாக சுத்துகிறது ஓகே இங்கே பாருங்க ஆன்டி கிளாக் வைஸ் ஓகே இப்போ பாருங்க மேற்காணும் படத்தின்படி இந்த படத்தின்படி காந்த பயத்தின் பெரும மதிப்பு பையம் பாருங்களா இதுதான் பை பையம் பிஏவை பையம் சைன் ஒமேகா டி இங்கே பாருங்க இந்த இது வந்து தொகுபயன் விசையன கருதினால் இதை இரண்டு பாகங்களாக பிரிக்கலாம் ஒன்று பையம் சைன் ஒமேகா டி இன்னொன்று பையம் காசு ஒமேகா டி ஓகே இதில் சைன் ஒமேகா டி கூறானது மின்காந்த தூண்டலில் பங்கேற்கவில்லை ஆகவே இந்த விளக்கப்பட்ட நிலையில் தொடர்பு கொண்ட காந்த பாயம் என் பைபி சீக்குவல் டு என் பையம் காசு ஒமேகா டி ஃபாரடே விதிப்படி குறிப்பிட்ட கணத்தில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை சைஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை டிடி என் பை பை இது ஃபாரடே விதியிலேருந்து நமக்கு தெரியும் மைனஸ் டி பை டிடி என் இன்ட்டு பை பிக்கு பதிலாக பையம் காசு ஒமேகா டின்னு போடுறோம் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் என் பையம் இதை நம்ம வந்து வகைக்கெழு காணும் பொழுது மைனஸ் சைன் ஒமேகா டி இன்ட்டு ஒமேகா என வருகிறது ஓகேவா இதை இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடுது என் பையம் ஒமேகா சைன் ஒமேகா டி என ஒரு சமன்பாட்டை பெறுகிறோம் இதற்கு ஒன்றாவது சமன்பாடு என பெயர் வைத்துள்ளோம் ஓகேவா ஒமேகா டி என்பது ஜீரோவாக இருக்கும் பொழுது இந்த இதன் மதிப்பு தீட்டாவின் மதிப்பு வந்து நமக்கு சுழி மதிப்பு அடையும் போது பெரும மின்னியக்கு விசை என் பையம் ஒமேகா என வரும் ஸோ பையமுக்கு பதிலாக நம்ம பிஏன்னு போடுறோம் இல்லையா ஸோ அப்போ என்ன வரும் என் பிஏ ஒமேகா என பெறப்படுகிறது இந்த சையமின் மதிப்பை சமன்பாடு ஒன்றில் பிரதியிடும் பொழுது சமன்பாடு ஒன்றில் பிரதியிடும் போது நமக்கு சைஸ் ஈக்குவல் டு சையம் சைன் ஒமேகா டி என வருகிறது ஏனால் நமக்கு வந்து என் ஏபி ஒமேகா என்பது சையம் என வரும் பொழுது இங்கே சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது சைஸ் ஈக்குவல் டு சையம் சைன் ஒமேகா டி என வருகிறது இங்கே தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை காலக்கோணம் ஒமேகா டியின் சைன் சார்பாக மாறுபடுவதை காணலாம் எனவே இது சைன் வடிவ அல்லது மாறுதிசை மின்னியக்கு விசை எனப்படும் ஓகேவா அடுத்த கேள்வி போலாம் மாணவர்களே இந்த மாறும் மின்னியக்கு விசை சைன் வடிவ மின்னியக்கு விசை அல்லது மாறுதிசை மின்னியக்கு விசை அப்படின்னு சொல்றோம் இந்த மாறுதிசை மின்னியக்கு விசை ஒரு மூடிய சுற்றுக்கு அளிக்கப்பட்டால் சைன் வளைகோடு வடிவில் மாறுகின்ற மின்னோட்டம் அதில் பாய்கிறது இந்த மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம் எனப்படும் இந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசையால் சுற்றில் உருவாக்கப்படும் மாறுபடும் மின்னோட்டம் ஐஸ் ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி இங்கே ஐஎம் என்பது பெரும மின்னோட்டம் ஆகும் ஓகேவா தேவையான படத்துடன் ஒரு கட்ட ஏசி மின்னியற்றியின் செயல்பாட்டை விளக்குக ஒரு கட்ட ஏசி மின்னியற்றியில் சுருளி சுற்றில் கடத்திகள் தொடரிணைப்பில் இணைக்கப்பட்டு ஒரே சுற்றாக ஒரு கட்ட மாறுதிசை மின்னியக்கு விசை உருவாக்கும் வகையில் உள்ளது இதனால் ஒரு கட்ட ஏசி மின்னியற்றி என அழைக்கப்படுகிறது பாருங்க எளிய வகை ஏசி மின்னியற்றியில் ஒரு சுற்று கொண்ட பிக்யூஆர்எஸ் என்ற செவ்வக வளையம் நிலை மீது பொருத்தப்பட்டுள்ளது புலச்சுற்றுகள் நிலையினுள் நிலையாக பொருத்தப்பட்டு தாளின் தளத்திற்கு குத்தாக உள்ள அச்சை பொறுத்து சுழலும் வகையில் உள்ளது இதுதான் அமைப்பு எழுதும் செயல்பாடு வரும்போது இந்த பிக்யூஆர்எஸ் சுற்று நிலையாகவும் தாளின் தளத்திற்கு குத்தாகவும் உள்ளது புலச்சுற்றில் மின்னோட்டம் பாயும் போது அதை சுற்றி காந்தப்புலம் உருவாக்கப்படுகிறது படத்தில் காட்டியபடி புறையேக்கின் உதவியுடன் புலக்காந்தம் வளஞ்சுழியாக சுழற்றப்படுவதாக கருதுக ஓகே இப்போ பாருங்க இந்த தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை வந்து பிளமிங்கின் வலதுகை விதிப்படி அமைகிறது முதல்ல பாருங்க எப்படிலாம் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் புலக்காந்தத்தின் ஆரம்ப நிலை இந்த காந்தம் வந்து ஆரம்ப நிலையில் கிடைமட்டமாக உள்ளது காந்த புலமானது பிக்யூஆர்எஸ் வளையத்தின் தளத்திற்கு குத்தாக அமைகிறது
இப்போது தூண்டப்பட்ட மின் இயக்கு விசை சுழி இந்த நல்ல சுழியை பெறுகின்றது. அதாவது குத்தாக அமையும் போது, அதாவது எதுக்கு பிக்யூஆர்எஸ் தளத்திற்கு குத்தாக காந்தப்பலம் அமையும் பொழுது மின் இயக்கு விசை தூண்டப்படுவதில்லை. ஓகே, இந்த ஆதிப்புள்ளியில் நம்ம இதை குறிக்கிறோம். ரைட், அடுத்த நிலையை பார்த்தீங்கன்னா புலக்காந்தம் 90 டிகிரி காந்தத்தை வந்து சுற்றுறோம். 90 டிகிரி சுழலும் பொழுது பாருங்க, இதை வந்து நம்ம சுழற்றுறோம். இந்த காந்தத்தை சுழட்டும் போது அது 90 டிகிரியாக வரும் பொழுது பிக்யூஆர்எஸ்க்கு இணையாக அமைவதால், அந்த பிக்யூஆர்எஸ் என்ற செவ்வக வடிவ கம்பிச்சுருளுக்கு இணையாக அமைவதால் பிக்யூ மற்றும் ஆர்எஸ் குறுக்கே பெரும் மின்னியக்கு விசை தூண்டப்பட்டு இதை வரைபடத்தில் புள்ளி ஏவாக இந்த புள்ளி ஏவாக குறிக்கிறோம். ஓகே, மீண்டும் அதை சுழற்றும் பொழுது பிக்யூஆர்எஸ் என்பது காந்தப்புலத்திற்கு குத்தாக அமைவதால் மீண்டும் மின்னியக்கு விசை சுழி மதிப்பை பெறுகிறது. ஓகே, அப்போ ஒமையாட்டி என்பது அப்போ பை என அமைகிறது. இப்போ ஒமையாட்டியோட வேல்யூ வந்து 270 அமையும் பொழுது, 270 அமையும் பொழுது பிக்யூஆர்எஸ் என்ற அந்த கம்பி சுருளானது காந்தப்புலத்திற்கு இணையாக அமைவதால் மீண்டும் பெரும மின்னியக்கு விசை எதிர் திசையில் தோற்றுவிக்கப்படுகிறது. இங்கே நீங்கள் இந்த மின்னியக்கு விசையினுடைய குறியீடை பார்த்தீர்கள் என்றால், முதலில் பியிலிருந்து கியூக்கும் இப்பொழுது கியூவிலிருந்து பிக்குமான அந்த அம்புக்குறியை நாம் காணலாம். ஆகவே மின்னியக்கு விசை எதிர்த்திசையில் தூண்டப்பட்டுள்ளதை நாம் அறிகிறோம். அடுத்தபடியாக மீண்டும் அதை சுழற்றும் பொழுது பிக்யூஆர்எஸ் என்ற அந்த கம்பிச்சுருளுக்கு இணையாக காந்தப்புலம் அமைவதால் புத்தாக அமைவதால் இந்த மின்னியக்கு விசை சுழி மதிப்பை பெறுவதை நாம் காணலாம். ஓகே மாணவர்களே, இந்த 5 படங்களையும் இந்த கட்ட வரைபடத்தையும் கண்டிப்பாக வரைய வேண்டும். 5 நிலைகளையும் நீங்கள் விளக்க வேண்டும். ஒமையாட்டியோட வேலி பையாக இருக்கும்போது அதனுடைய மின்னியக்கு விசை மதிப்பு வந்து நமக்கு எப்படி அமையுது என்றால் சுழியாக அமைவதை காட்ட வேண்டும். அது மாதிரி 3/2 270 டிகிரி என்று வரும் பொழுது அது பெருமமாக இருப்பதை காட்டலாம். இதுபோல் இந்த 5 நிலைகளையும் நீங்கள் விளக்கி எழுதும் பொழுது உங்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படும். அடுத்த கேள்வி போலாம் மாணவர்களே. மின்மாற்றியின் அமைப்பு மற்றும் செயல்பாட்டினை விவரி. இப்போ மின்மாற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊரில் ஒரு ஊர்ப்புறங்களில் வெளிப்பகுதியில் அல்லது சாலைகளுக்கு அருகில் ஒரு மின்மாற்றி அமைச்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. வீடுகளில் கூட நம்ம மின்மாற்றியை செல்ஃபோன் சார்ஜர் என்ற முறையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இந்த மின்மாற்றியோட தத்துவம் என்ன அப்படின்னா, 2 கம்பிச்சுருள்களுக்கு இடைப்பட்ட பரிமாற்று மின் தூண்டலே மின்மாற்றியின் தத்துவமாகும். 2 கம்பிச்சுருள் பாருங்க, இந்த கம்பிச்சுருள் முதன்மை கம்பிச்சுருள், துணை கம்பிச்சுருள், இந்த 2 கம்பிச்சுருளுக்கு இடையே பரிமாற்று மின் தூண்டல் தான் தத்துவம், கண்டிப்பாக எழுத வேண்டும். அமைப்பு என்னெல்லாம் இருக்கும் பாருங்க, ஒரு எளிய மின்மாற்றின் அமைப்பில் ஒரே மின்மாற்றி உள்ளகத்தின் மீது சுற்றப்பட்ட அதிக பரிமாற்று மின் தூண்டல் எண் கொண்ட 2 கம்பிச்சுருள் உள்ளன. பொதுவாக இந்த உள்ளகமானது மின் காப்பிடப்பட்ட சிலிகான் ஸ்டீல் போன்ற சிறந்த காந்த பொருளால் உருவாக்கப்படுகிறது. படத்தில் காட்டியபடி கம்பிச்சுருளானது மின் காப்பிடப்பட்டு ஆனால் மின்மாற்றி உள்ளகம் வழியே காந்த தொடர்பு கொண்டதாக அமைக்கப்படுகிறது. முதன்மை சுருள் பியின் குறுக்கே மாறுதிசை மின்னழுத்த உயர்வு அளிக்கப்பட்டு துணைச்சுருள் எஸ்ஸிலிருந்து வெளியீடுதிறன் பெறப்படுகிறது. கட்டமைக்கப்பட்ட உள்ளகம் மற்றும் கம்பிச்சுருள்கள் சிறந்த மின்காப்பையும் குளிர்ச்சியையும் தரும் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊடகத்தால் நிரப்பப்பட்ட கொள்கலன் ஒன்றில் வைக்கப்படுகிறது. இந்த மொத்த அமைப்பையும் ஒரு கொள்கலன், அதாவது குளிரூட்டப்பட்ட ஒரு கொள்கலனில் வச்சிடுறாங்க. சிறந்த மின்காப்பையும் பெறக்கூடிய ஒரு அமைப்பில் வச்சிடுறாங்க. ஓகேவா, இப்போ அது எப்படி செயல்படுன்னு பாருங்கள். முதன்மை சுற்று மாறுதிசை மின்னியக்கு விசை மூலத்தில் இணைக்கப்படும் பொழுது மெல்லிய தகவல் உள்ளகத்தில் மாறுபடும் மின்னியக்கு விசை உருவாக்கப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு மாறுதிசை மின்னோட அழைக்கப்படும் பொழுது இங்கே வந்து ஒரு காந்தப்புலம் உருவாக்கப்படும். இந்த காந்தப்புலத்தினுடைய மதிப்பானது
மாறுபாடு அடையதாக கருதுவோம். ஏன் மாறுபாடு அடைகிறது அப்படின்னா, இதில் வரக்கூடிய இந்த மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம். மாறுதிசை மின்னோட்டம்ங்கிறது அதனுடைய திசை வந்து மாறிக்கொண்டே இருப்பதால் இங்கே காந்தப்புலத்தின் மதிப்பும் மாறிக்கொண்டே இருக்கும். இந்த மாறுகின்ற இந்த காந்தப்புலமானது துணைச்சுருளோடு தொடர்பு கொண்டதாக இருக்கும் பொழுது இந்த துணைச்சுருளிலே ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்பட்டு அது வெளியேற்றப்படுகிறது. ஓகேவா? அவ்வாறு முதன்மை சுருளில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை சைபி ஏறத்தால் அளிக்கப்பட்ட மின்னழுத்தம் விபிக்கு சமமாகவும் எதிராகவும் அமையும். ஸோ விபி சீக்குவல் டு சைபி சீக்குவல் டு மைனஸ் என்பி டி பை பை டிடி. இது வார்டேன் விதிப்படி அமைகிறது. ஸோ துணைச்சுருள் திறந்த நிலையில் இருந்தால் இதில் தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை சை எஸ் மின்னழுத்த வேறுபாடு விஎஸ்க்கு சமமாக அமையும். ஸோ மைனஸ் என்எஸ் டி பை பை டிடி. ஓகேவா? இப்போ இந்த சான்பாடு ஒன்னை இரண்டால் வகுக்கும் பொழுது, அதாவது விஎஸ் பை விபி இருக்கு இல்லையா, விஎஸ் இருக்குது, விஎஸ் இருக்குது, விபி வகுக்கும் பொழுது நாம் பெறுவது இந்த டி பை பை டிடி கேன்சல் ஆகிடுது, என்எஸ் பை என்பி. இது ஒரு மாற்ற விகிதம், அதாவது அதனுடைய மதிப்பு வந்து கே சீக்குவல் டு மின்னழுத்த மாற்ற விகிதம் என பெறப்படுகிறது. ஐபி ஐஎஸ் அப்படிங்கிறது வந்து முதன்மை துணை சுற்றுகளின் மின்னோட்டம் என்னால் ஒரு நல்லியல்பு வாயுக்கு வந்து உள்ளீடு திறனோ வெளியீடு திறனோ ஈக்குவலாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் திறன்னா என்ன, மின்னழுத்தத்தையும் மின்னோட்டத்தையும் பெருக்கினால் கிடைப்பது திறன். ஸோ விபி ஐபி சீக்குவல் டு விஎஸ்ஐஎஸ். ஸோ இதிலிருந்து நமக்கு விஎஸ் இங்கே வச்சுக்கோங்க, விபி கீழே கொண்டு வந்துருங்க. ஸோ விபி பை விஎஸ் ஈக்குவல் டு ஐபி பை ஐஎஸ் என பெறப்படுகிறது. ஓகே, இப்போ இந்த விஎஸ் பை விபி மதிப்பை நம்ம இதில் பிரதிடும் போது விஎஸ் பை விபி சீக்குவல் டு என்எஸ் பை என்பி சீக்குவல் டு ஐபி பை ஐஎஸ் ஈக்குவல் டு கே என பெறப்படுகிறது. மாணவர்களே, இங்கே ரெண்டு விதமான நேர்வுகளை நாம் காண இருக்கிறோம். அதாவது துணை சுற்றுகளின் எண்ணிக்கை முதன்மை சுற்றுகளின் எண்ணிக்கை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில், அதாவது இந்த மின்னழுத்த மாற்ற விகிதம் கேயோட மதிப்பு வந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் துணை சுற்றுகளுடைய மின்னழுத்தம் முதன்மை சுற்றுடைய மின்னழுத்தத்தை விட அதிகமாக இருக்கும். மின்னோட்டமானது துணை சுருளில் குறைவாக இருக்கும். ஸோ இந்த வகை மின்மாற்றிக்கு ஏற்று மின்மாற்றி என்று பெயர். ஏன்னா துணை சுருளில் மின்னழுத்தம் அதிகமாக இருக்கு. அதுக்கு மறுதலையாக, அது அப்படியே நீங்கள் மாற்றிட வேண்டியதான் அவர்களே, துணை சுற்றுகளின் எண்ணிக்கை முதன்மை சுற்றுகளின் எண்ணிக்கையை விட குறைவாக இருக்கும் பட்சத்தில் இந்த மின்னழுத்த மாற்ற விகிதம் கேயோட மதிப்பு வந்து ஒன்றை விட குறைவாக இருக்கும். ஆகவே துணை சுற்றுகளில் மின்னழுத்தம் முதன்மை சுற்று மின்னழுத்தத்தை விட குறைவாக இருக்கும் பட்சத்தில் துணை சுற்றுள்ள மின்னோட்டம் முதன்மை சுற்றுள்ள மின்னோட்டத்தை விட அதிகமாக இருக்கும். இவ்வகை மின்மாற்றிக்கு இறக்கு மின்மாற்றி என அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்த கேள்வி போலாம் மாணவர்களே. இந்த மின்மாற்றியில் ஏற்படும் பல்வேறு ஆற்றல் இழப்புகளை பற்றி நம்ம பேச போகிறோம். முதல்ல வந்து உள்ளக இழப்பு அல்லது இரும்பு இழப்புனா என்னென்னு பாருங்கள். இந்த இழப்பு மின்மாற்றியின் உள்ளகத்தில் ஏற்படுகிறது. தயக்க மற்றும் சுழல் மின்னோட்ட இழப்பு ஆகியவை உள்ளக இழப்பு அல்லது இரும்பு இழப்பு எனப்படும். தயக்க இழப்புனா என்னன்னு பாருங்கள். முதன்மை சுருளின் குறுக்கே மாறுதிசை மின்னழுத்த வேறுபாடு அளிக்கப்பட்டு மின்மாற்றியின் உள்ளகம் மீண்டும் மீண்டும் காந்தமாக்கும் மற்றும் காந்த நீக்கம் அடையும் போது சிறிது ஆற்றல் வெப்ப ஆற்றலாக இழக்கப்படுவதால் தயக்க இழப்பு ஏற்படுகிறது. மின்மாற்றி உள்ளகத்தை தயாரிக்க அதிக சிலிக்கான் கொண்ட எக்கை பயன்படுத்தினால் தயக்க இழப்பை குறைக்கலாம். ஸோ தயக்க இழப்புனா என்ன, அப்படி இழப்புனா என்னங்கிறத முதல்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது மீண்டும் மீண்டும் இப்போ மாறுதிசை மின்னோட்டத்தை நம்ம வந்து மின்மாற்றி கொடுக்கும் பொழுது மீண்டும் காந்தம் ஆக்கும் மற்றும் காந்த நீக்கம் அடையும் போது வெப்பாற்றல் வெளிப்படுவதால் தயக்க இழப்பு ஏற்படுகிறது. எப்படி சரி செய்யலாம் பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் கொண்ட எக்கை பயன்படுத்த வேண்டும் மாணவர்களே. அடுத்த இழப்பினு பார்த்தா சுழல் மின்னோட்ட இழப்பு. மாறுபடும் காந்தப்பாயம் உள்ளகத்தில் சுழல் மின்னோட்டங்களை தூண்டுகிறது. நம்ம சுழல் மின்னோட்டம்னா என்னங்கிறத பகுதி ஒன்றில் பார்த்துருக்குறோம். இந்த மின்னோட்டம் பாய்வதால் சுழல் மின்னோட்ட இழப்பு என்ற ஆற்றல் இழப்பு ஏற்படுகிறது. மெல்லிய தகடுகளை உள்ளகத்தில் பயன்படுத்துவதால் இதை குறைக்கலாம்.
அடுத்து தாமிர இழப்பு. மின்னோட்டம் பாயும் போது மின்மாற்றியின் சுற்றுகளின் மின் தடையால் ஜூல் விளைவு ஏற்பட்டு சிறிது ஆற்றல் இழக்கப்படுகிறது. இது தாமிர இழப்பு எனப்படும். அதிக விட்டமுடைய கம்பிகளை பயன்படுத்தி இதை குறைக்கலாம். அடுத்து பாய கசிவுன்னு பாருங்க. முதுமைச்சுருளின் காந்த புலக்கோடுகள் முழுவதும் துணைச்சுருள் தொடர்பில்லாத போது பாய கசிவு ஏற்படுகிறது. கம்பி சுருள்களை ஒன்றின் மீது ஒன்று சுற்றுவதன் மூலம் இதை குறைக்கலாம். முதல்ல மூன்று வகையான இழப்புகளை நீங்கள் கொடிட்டு காட்ட வேண்டும். உள்ளக இழப்பு அல்லது இரும்பு இழப்பு, அதில் ரெண்டு வகை. அது ஒன்று தயக்க இழப்பு மற்றும் சுழல் மின்னோட்டம் இழப்பு. ரெண்டாவது வந்து தாமிர இழப்பு. மூணாவது இழப்பு பாய கசிவு. இந்த மூன்று இழப்புகளையும் மாணவர்களே நீங்கள் இழப்பு எவ்வாறு ஏற்படுகிறது, எவ்வாறு குறைக்கலாம் என்பதை எழுதும் பொழுது உங்களுக்கு முழு மதிப்பெண் வழங்கப்படும். நீண்ட தொலைவு மின்திறன் அனுப்பீட்டில் ஏசியின் சிறப்புகளை எடுத்து காட்டுன்னு விளக்கு. இப்போ ஒரு இடத்துல உற்பத்தி பண்ணுற அந்த மின்சாரத்தை எல்லா இடங்களுக்கும் பங்கிடும் பொழுது எவ்வாறு பங்கிடப்படுகிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து மின் நுகர்வு இடத்திற்கு ஏசி மின்திறனை அனுப்பீடு செய்யும்போது வெப்ப விளப்பு ஐஸ்குவேர்ட் ஆற்றி இந்த சத்துவத்தின் அடிப்படையில் வெப்ப இழப்பு ஏற்படும். மின்னோட்ட ஐயை குறைப்பதன் மூலமோ அல்லது மின்தடை ஆரை குறைப்பதன் மூலமோ இந்த இழப்பை சமாளிக்க முடியும். தடிமனான தாமிர அல்லது அலுமினிய கம்பிகளை பயன்படுத்தி மின்தடை ஆரை குறைக்கலாம். ஆனால் இது மின் அனுப்பீட்டு உற்பத்தி மற்றும் தொடர்பான செலவுகளை அதிகரிக்கும். எனவே மின்திறன் அனுப்பீட்டில் மின்னோட்டத்தை குறைத்து திறன் இழப்பை குறைப்பதே சிறந்த வழி. படத்தில் காட்டினபடி அனுப்பும் முறையில் ஏற்று மின்மாற்றியை பயன்படுத்தி மின்னழுத்த வேறுபாட்டை அதிகரித்து அதிக மின்னோட்டம் குறைக்கப்படுகிறது. இது ஏற்று மின்மாற்றியை பயன்படுத்தி அதிக மின்னழுத்தம் அளிக்கப்பட்டு இதனுடைய மின்னோட்டத்தை குறைத்து அனுப்பப்படுகிறது. இப்போ அனுப்புனதுக்கப்புறம் அது அதனுடைய இழப்பு வந்து குறையும். அது எப்படி குறையுது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு இருக்குது, பார்க்கலாமா? பாருங்க, 2 மெகாவாட்டு உள்ள ஒரு மின் திறனை 40 ஓம் தடை உள்ள ஒரு கம்பி வழியா 10 கிலோவோல்ட்டு நம்ம வந்து அனுப்புகிறோம். அப்போ இழப்பு என்னன்னு பாருங்க. PC = VI, IC = P/V. பி வந்து 2 மெகாவாட்டு, வி வந்து 10×10³ 200 ஆம்பியர், மின்னோட்டம் வந்து 200 ஆம்பியர். ஸோ அதனால் நமக்கு ஜூல் வெப்ப விளைவுப்படி உருவாகும் வெப்பம் வந்து I²R. I²ல 200² போட்டு 40 பெருக்கி 1.6×10⁶ வாட்டுன்னு வருது. சதவீதத்தை பார்த்தீங்கன்னா 1.6×10⁶ பை 2×10⁶, அதாவது நமக்கு வருது இழப்பு வந்து 1.6×10⁶ மெகாவாட்டு நமக்கு வந்து இழப்பு வந்துடுறதுனால அதை வந்து 2 மெகாவாட்டுக்கு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 80% உற்பத்தியான அந்த மின் திறன் நமக்கு இழப்பாக வருகிறது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே அந்த மின் திறனை அதே கம்பியில் 100 கிலோவாட்டில் அனுப்புகிறோம். அப்போது அங்கே எங்கெல்லாம் வந்து வீக்கு பதில் 10 போட்டோமோ அங்கெல்லாம் இங்கே 100 போடும் பொழுது நமக்கு கரண்ட்டோட அளவு 20 ஆம்பியராக வருது. உருவாக்கப்பட்ட வெப்பம் வந்து I²R. I²R 20²×40.016×10⁶ வாட்டாக வருது. இதே வந்து நீங்கள் இழப்பு சதவீதமாக பார்க்கும்போது நமக்கு 0.8 தான் இழப்பு சதவீதமாக வருது. ஸோ இவ்வாறாக மின்திறனை அதிகரிக்க அதிக மின்னழுத்தத்தை அனுப்பும்போது மின்திறன் இழப்பு பெருமளவு குறைக்கப்படுவதை தெளிவாக அறியலாம். ஓகேவா? நீண்ட தொலைவிற்கு மின்திறனை அனுப்பும் பொழுது அதிக மின்னழுத்தத்தை அனுப்பும் பொழுது நம்மளுடைய இழப்பு குறைகிறது. ஓகேவா? அடுத்த கேள்வி. மின் தடையாக்கி மட்டும் கொண்ட ஒரு ஏசி மின் சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கட்ட தொடர்பை காண்க. பாருங்க, ஒரு மாறுதிசை மின் மூலத்தில் ஆர் ஆரமுடைய ஒரு மின் தடையை மட்டும் நம்ம கருதுகிறோம். இப்போ இந்த மாறுதிசை மின்னழுத்தின் வேறுபாட்டின் கண்ணேர மதிப்பு VC = VM sin ωt. ஓகேவா?
இந்த மின் அழுத்தத்தால் சுற்றில் பாயும் மாறுதி மின்னோட்டம் ஐயானது ஆறின் குறுக்கே ஏற்படுத்தும் மின்னழுத்த வேறுபாடு. நமக்கு ஓம் விதிப்படி விஆர் சீக்கிள்டு ஐஎன்ட் ஆர் நம்ம எழுதிடுவோம். ஸோ கிர்காப்பினுடைய இந்த சுற்று விதிப்படி ஒரு மூடிய சுற்றுல மின்னழுத்த வேறுபாடுகளின் குறியியல் கூட்டுத்தொகை சுழி. ஓகே, இதை வந்து நம்ம இந்த மின்தடை சுற்றுக்கு பயன்படுத்தும் போது இல்லையா வி மைனஸ் விஆர் சீக்குவல் டு ஜீரோ, ஸோ வி சீக்குவல் டு விஆர்னு வருது. ஸோ விக்கு பதிலாக நம்ம விஎம் சைன் ஒமேகா டி போடுறோம், விஆருக்கு பதிலாக ஐஆர்னு போடுறோம் இல்லையா. ஸோ அப்போ இதுலேருந்து ஐ சீக்குவல் டு விஎம் பை ஆர் என பெறப்படுகிட்டு இன்ட்டு சைன் ஒமேகா டி, இந்த விஎம் பை ஆருக்கு பதிலாக ஐஎம்னு போடுறோம் சரிங்களா. இது ஐஎம்னா என்னென்னா சுற்றின் பெரும மாறுதிசை மின்னோட்டமாகும். ஓகே, இப்போ இதுக்கு கட்ட படம் போடும்போது பாருங்க, இந்த கட்டப்படத்தில் மின்னோட்டமும் மின் அழுத்தமும் ஒரே கட்டத்தில் அமைவதை நாம் இங்கே காண்கிறோம். ஓகேவா, இந்த கட்டப்படங்களை நீங்கள் மாணவர்களே தெளிவாக எழுத வேண்டும். ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாமா. மின் தூண்டி மட்டும் கொண்ட ஒரு ஏசி மின் சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றுக்கிடையான கட்ட தொடர்பை காண்க. பாருங்க, எல் மின் தூண்டல் கொண்ட ஒரு மின் தூண்டி கருதுகிறோம், இதில் மாறுதிசை மூலத்தோடு இணைச்சிருக்கிறோம். இதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடு விஎம் சைன் ஒமேகா டி, ஏற்கனவே பார்த்த அதே மின்னழுத்த வேறுபாடு இங்கே குறிப்பிடுகிறோம். இப்போ இந்த மின் தூண்டி வழியே அந்த மின்னோட்டம் பாயும் போது தூண்டப்படும் மின்னியக்கு விசை மைனஸ் எல் இன்ட்டு டிஐ பை டிடி, தன்மின் தூண்டல் நம்ம படிச்சிருக்கிறோம். இது கிர்காப் விதியை பயன்படுத்தும் போது வி பிளஸ் சை சீக்குவல் டு ஜீரோன்னு வரும், வி சீக்குவல் டு மைனஸ் சை. ஓகேவா, இப்போ பாருங்க சமன்பாடு ஒன்று சமன்பாடு ரெண்டு அதை மூணில் பிரதிவிடும், அதை விக்கு பதிலாக விஎம் சைன் ஒமேகா டி, சைக்கு பதிலாக மைனஸ் எல்ஐ சைன் ஒமேகா டி. ஏற்கனவே இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ விஎம் சைன் ஒமேகா டி சீக்குவல் டு எல் இன்ட்டு டிஐ பை டிடி என பெறப்படுகிறது. இதுலேருந்து டிஐ வேணும் அப்படின்னா விஎம் அந்த எல்லு கீழே வந்துடும், ஸோ விஎம் பை எல் சைன் ஒமேகா டி இன்டி டிடின பெறப்படுகிறது. இப்போ ரெண்டு புறமும் தொகையிடுறோம், ஸோ இந்த டிஐயை தொகையிடும் பொழுது இந்த ஐ என வரும், விஎம் பை எல் வந்து கான்ஸ்டன் வெளியே எடுத்துடுறோம், சைன் ஒமேகா டி இன்டி டிடி வருது, விஎம் பை எல் ஒமேகா இல்லையா சைன் ஒமேகா டி, இதனுடைய தொகையீடு வந்து மைனஸ் காஸ் ஒமேகா டி பை ஒமேகான்னு வரும். அதுலேருந்து அந்த ஒமேகா வெளியே எடுத்ததுனால விஎம் பை எல் ஒமேகா மைனஸ் காஸ் ஒமேகா டி ப்ளஸ் கான்ஸ்டன்ட். இந்த மாறிலி வந்து காலம் சார்ந்துதல் என்பதால் அவை சுழியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு விஎம் பை எல் ஒமேகா சீக்குவல் டு மைனஸ் காஸ் ஒமேகா டி என பெறப்படுகிறது. ஸோ இந்த விஎம் பை எல் ஒமேகா அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஐஎம் என எழுதணும். இந்த ஐஎம் அப்படிங்கிறது வந்து விஎம் பை எல் ஒமேகா, இந்த எல் ஒமேகா பதிலாக எக்ஸ்எல் அதாவது மின் தூண்டியின் மின் மறுப்பு என இதை நாம் குறிப்பிடுகிறோம். ஸோ ஐ சீக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகா டி மைனஸ் பை 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 டூ. இந்த காஸ் ஒமேகா டி எப்படி எழுதுனா மைனஸ் காஸ் ஒமேகா டி என்பதை சைன் ஒமேகா டி மைனஸ் பை பை டூ என எழுதுகிறோம். ஸோ இதிலிருந்து இந்த மின்னோட்டமானது மின்னழுத்தத்தை விட பை பை டூ கட்டம் பின்தங்கி இருப்பதை நாம் காண்கிறோம். இப்போ பாருங்க, இந்த சோப்பு கலரில் இருக்கிற அந்த இது வந்து மின் அழுத்தத்தினுடைய கட்டத்தை குறிக்கிறது. ஐ என்பது இந்த பாருங்க இந்த கிரீன் கலரில் தெரிகிற இந்த வளைகோடானது மின்னோட்டத்தினுடைய கட்டத்தை குறிக்கிறது. ஸோ இங்கே இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சைன் ஒமேகா டி மின்னழுத்தத்துக்கு வந்து நீங்கள் நேரடியாக போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு சைன் ஒமேகா டி நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச அந்த சைன் ஒமேகா டி கான்செப்ட் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒமேகா டி மைனஸ் பை பை டூ என பெறப்பட்டதால் இந்த மைனஸ் பை பை டூ டிஃப்ரென்ஸ் நம்ம காமிக்கணுங்கிறதுக்காக இந்த வளைகோடானது கீழிருந்து வரையப்பட்டு பை பை டூ கட்ட பின்தங்கி இருப்பதை நாம் வரைபடத்தில் குறிப்பிட வேண்டும். ஓகேவா, அடுத்த கேள்விக்கு போகலாம் மாணவர்களே. மின் தேக்கி மட்டுமே கொண்ட ஏசி மின் சுற்றில் மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட கட்ட தொடர்பை காண்க. படத்தில் காட்டியபடி மாறுதிசை மின்னழுத்த வேறுபாட்டுடன் இணைக்கப்பட்டுள்ள சி மின் தேக்குத்திறன் கொண்ட மின் தேக்கி மட்டும் உடைய சுற்றை கருதுகிறோம். மின் தேக்கி மட்டும்தான் இருக்குது, இதுக்கு மாறுதிசை மின்னோட்டம் நாம் கொடுக்குறோம்.
அதனுடைய அளவு விஎம் சைன் ஒமேகாட்டி. ஏற்கனவே மூணு கேள்விகள்லையுமே நம்ம வந்து விசியூகள்டு விஎம் சைன் ஒமேகாட்டி என எழுதி வருவோம். கியூ என்பது மின்தேக்கியில் கணநேர மின்னோட்டம் என்க. அக்கணத்தில் மின்தேக்கியின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு இல்லையா, விசிசிக்குவல்டு கியூ பை சி. இது நமக்கு முதல் பாடத்தில் நம்ம இதை படிச்சுக்கிறோம். ஸோ கிர்காப்பின் விதிப்படி வி மைனஸ் விசி சீக்குவல்டு ஜீரோ, விசி சீக்குவல்டு வி என பெறப்படுகிறது. ஸோ சான்பாடு ஒன்று ரெண்டு மூணில் பிரதியிடுதோம் சரியா. ஒன்றாவது சான்பாடு வந்து நமக்கு வந்து விசிக்குவல்டு விஎம் சைன் ஒமேகாட்டி, அதில் விக்கு பதிலாக பிரதியிடுதோம். அப்புறம் விசி சீக்குவல்டு கியூ பை சி என்பதை இந்த மூணாவது சான்பாட்டில் பிரதியிடும் பொழுது நமக்கு கியூ சீக்குவல்டு சிஎம் சி விஎம் சைன் ஒமேகாட்டி என பெறப்படுகிறது. இதனுடைய வரையறை, மின்னோட்டம் என்பது மின்னூட்டங்களின் ஓட்டம் டி கியூ பை டிடி என்பதால், ஸோ டி பை டிடி கியூக்கு பதிலாக சிவிஎம் சைன் ஒமேகாட்டி என பெறப்படுகிறது. ஸோ ஐ சீக்குவல் டு சிவிஎம் டி பை டிடி சைன் ஒமேகாட்டி ஓகேவா. ஐ சீக்குவல் டு சிவிஎம் இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் தொகைக்கெழு ஒமேகா சைன் ஒமேகாட்டி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா காசு ஒமேகாட்டி இன்டு ஒமேகா. ஸோ ஒமேகா காசு ஒமேகாட்டி என பெறப்படுகிறது. ஸோ விஎம் பை இந்த சி ஒமேகா வந்து ஒன் பை சி ஒமேகா என எழுதும் பொழுது நமக்கு விஎம் டிவைட் பை ஒன் பை சி ஒமேகா காசு ஒமேகாட்டி என பெறப்படுகிறது. ஐசி ஈக்குவல் டு ஐஎம் சைன் ஒமேகாட்டி. இந்த காசு ஒமேகாட்டியை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் ஒமேகாட்டி ப்ளஸ் பை பை டூ என எழுதலாம் ஓகேவா. ஸோ இங்கே ஐஎம் என்பது விஎம் பை ஒன் பை சி ஒமேகா. இந்த ஒன் பை சி ஒமேகா என்பது எக்ஸ் சி என குறிப்பிடப்படுகிறது. இது ஒரு மின் தேக்கியின் மின் மறுப்பு என அழைக்கலாம் ஓகேவா. ஸோ எக்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை சி ஒமேகா. இப்போ வந்து மின்னோட்டமானது மின்னழுத்தத்தை விட பை பை டூ கட்ட அளவு முன்தங்கி இருப்பதை நாம் இங்கே கட்ட வரைபடத்தில் குறிப்பிடுகிறோம். பாருங்கள் அந்த சோப் கலராக இருக்கிறது வந்து நமக்கு வந்து மின்னழுத்தம் கட்ட வேறுபாடு நமக்கு வந்து பை பை டூ அளவு முந்தி இருக்கிறது இல்லையா, இந்த இருக்கு இல்லையா. பாருங்கள் பை பை டூ கட்ட அளவு முன்தங்கி உள்ளதை நாம் காண்கிறோம். ஆக இது மூன்றையும் நீங்கள் ஒப்பிடும் பொழுது, அதாவது மின் தடை மட்டுமே இருக்கும் பொழுது ஒரே கட்டத்தில் இருக்கிறது, மின் தூண் மின் நிலைமம் மின் நிலைமம் மின் தூண்டியுடன் இருக்கும் பொழுது பை பை டூ கட்ட அளவு பின்தங்கி இருக்கிறது, மின் தேக்கி மட்டும் உள்ள போது மின்னோட்டமானது மின்னழுத்தத்தை விட பை பை டூ கட்ட அளவு முந்தி இருப்பதை நாம் வரைபடத்தில் குறிக்க வேண்டும். மாணவர்களே அடுத்த கேள்விக்கு போகலாமா. இப்போ இந்த மூன்றையும் அதாவது மின் தடை மின் தூண்டி மின் தேக்கி மூன்றையும் தொடர் இணைப்பில் இணைக்கும் பொழுது அந்த மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டத்திற்கான கட்ட கோணத்திற்கான கோவையை நம்ம பெற இருக்கிறோம். இதை மூணையும் தொடர் இணைப்பில் இணைச்சிருக்கிறோம். ஸோ இதில் போகக்கூடிய மின்னழுத்தம் விஆர், இதில் போகக்கூடிய மின்னழுத்தம் விஎல், அதாவது மின் தூண்டியில் போகக்கூடியது விஎல், மின் தேக்கியில் போகக்கூடியது விசி என வைத்துக்கொள்வோம். ஸோ நம்ம அளிக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு விஎம் சைன் ஒமேகாட்டி ஓகேவா. ஐ என்பது அந்த கணத்தில் உள்ள விளைவு மின்னோட்டம், இதன் விளைவாக மின்தடை ஆர், மின்நிலைமம் எல் மற்றும் மின்தேக்கி குறுக்கே உருவாக்கப்படும் மின்னழுத்த வேறுபாடு விஆர் விஎல் விசி ஓகே. இதில் நம்ம அறிவது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சாராம்சம் சொல்லியிருக்கிறேன், மின்தடைக்கு ஒரே கட்டத்தில் இருக்கும், விஎல் ஆனது பை பை டூ முந்தி அமையும், விசி ஆனது பை பை டூ பிந்தி அமையும் ஓகேவா. மின்னோட்டத்தை குறிப்பு கட்ட வெக்டராக கொண்டு கட்ட விளக்கப்படம் வரையப்படுகிறது. படத்தில் உள்ளபடி மின்னோட்டம் ஓஐ கட்ட வெக்டராகவும் விஆர் விஎல் மற்றும் விஎல் ஆகிய முறையே ஓஏ ஓபி ஓசி ஆகியவையும் குறிக்கும் ஓகே. இப்போ கட்ட வெக்டரின் நீளமானது பாருங்க அந்த படத்திலிருந்து, இந்த கட்ட வெக்டருடைய நீளம் ஓஐ சீக்குவல் டு ஐஎம், ஓஏ சீக்குவல் டு இந்த இருக்கு ஓலேருந்து இது வரைக்கும் உள்ளது சரியா, அது விஆர் தட் இஸ் ஈக்குவல் டு ஐஎம் இன்ட்டு ஆர், ஐஎம்ங்கிறது இது வரைக்கும் அதோடு சேர்த்து ஆர் பெருக்கும்போது நமக்கு ஐஎம் ஆர் கிடைக்குது. ஓபி சீக்குவல் டு விஎல் இல்லையா, இந்த இருக்கு ஓபி சீக்குவல் டு விஎல் தட் இஸ் ஐஎம் இன்ட்டு எக்ஸ்எல் ஓகே. ஓசி சீக்குவல் டு ஐஎம் இன்ட்டு எக்ஸ்சி ஓகே. இதை நம்ம குறிப்பிட வேண்டும். இப்போ விஎல் இஸ் கிரேட்டர் தென் விசி, அதாவது மின் நிலைமத்தின் வழியாக செல்லக்கூடிய மின்னழுத்த வேறுபாடானது தேக்கின் வழியாக செல்லக்கூடிய மின்னழுத்த வேறுபாட்டை விட அதிகமெனில்
எல்சி தொகுப்பினுடைய நிகர மின்னழுத்த வேறுபாடு விஎல் மைனஸ் விசி. இதை கட்ட வரைபடம் ஓடி என இருக்கு இல்லையா, இந்த நிகர மின்னழுத்தம் வந்து விஎல் மைனஸ் விசி என இங்கே கட்ட வேறுபாடில் குறிக்கிறோம். ஓகேவா? அதுபோல் இணைகர விதிப்படி மூளைவிட்டம் ஓஇ ஆனது விஆர் மற்றும் விஎல் மைனஸ் விசியின் தொகுபயன் மின்னழுத்த வேறுபாட்டை தருகிறது. இதன் நீளம் ஓஇ ஆனது விஎம்முக்கு சமம். பாருங்க, நம்ம இந்த இருக்குல்ல இ இணைகர, இதில் ஒரு இணைகரத்தை ஃபார்ம் பண்ணுறோம். இந்த இணைகரத்திலிருந்து இந்த மூளை விட்டமானது நமக்கு வந்து தொகுபயன் விசையை குறிக்கிறது. ஸோ அந்த விஎம் வந்து விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசி ஸ்கொயர்டாக நமக்கு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், விஆர் இந்த இருக்குது, விஎல் மைனஸ் விசி இந்த இருக்குது. ஸோ இதனுடைய தொகுபயன் விசையாக நம்ம வந்து இந்த இணைகர விதிப்படி அதனுடைய தொகுபயன் விசையை நம்ம இதில் பார்க்குறோம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது விஎம் சீக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் பிளஸ் விஎல் மைனஸ் விசி ஸ்கொயர் என பெறப்படுகிறது. இப்போ இந்த சமன்பாடுகள் 1, 2 மற்றும் 3 இதை 3, 4 பிரதியிடும் பொழுது நமக்கு வந்து விஆருக்கு பதிலாக ஐஎம் ஆர்எம் ஸ்கொயர்னு போடுறோம், விஎல்லுக்கு பதிலாக ஐஎம் எக்ஸ்எல் மைனஸ் ஐஎம் எக்ஸ் இதை ஹோல் ஸ்கொயர் போடும்போது எல்லாத்துலேயும் ஐஎம் கான்ஸ்டன்டாக இருக்குது, அதெல்லாம் வெளியே எடுத்துடுறோம். ஸோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ் இதை ஹோல் ஸ்கொயர் வருது. பட் விஎம் இந்த ஐஎம் கொண்டும்போது விஎம் பை ஐஎம் ஐஎம் இது வந்து மின்மறுப்பு இல்லையா, விஎம் பை ஐஎம் ஓ மீதிப்படி இது ஒரு இசட்னு போட்டோம், அது மின்மறுப்புன்னு சொல்லலாம், மின் மறுப்பில் மின் எதிர்ப்புன்னு சொல்லலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ் இதை ஹோல் ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸோ கட்ட வரைபடத்திலிருந்து அந்த தொகுபயன் மின்னழுத்த வேறுபாட்டினுடைய திசை பை சீக்வல்ட்டு இல்லையா, அந்த இருக்கு இல்லையா, அந்த பை, இந்த பை மதிப்பானது நமக்கு எப்படி வருதுன்னா விஎல் மைனஸ் விசி பை விஆர் என பெறப்படுகிறது. ஓகேவா? இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பை இதுலையா இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா, விஎல் மைனஸ் விசி அதிலிருந்து ஆர் விஆர். ஓகே, இதிலிருந்து நம்ம எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி பை ஆர் என பெறப்படுகிறது. இல்லை 3 கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, எக்ஸ்எல் இஸ் கிரேட்டர் தேன் எக்ஸ்சி, அதாவது மின் நிலைமத்து மின்மறுப்பு மின்தேக்கி மின்மறுப்போடு அதிகமாக இருக்கும் பொழுது இதனுடைய வேறுபாடானது பாசிட்டிவாக நேர்மறையாக இருக்கும், பை வந்து நமக்கு ஒரு மிக எண்ணாக இருக்கும். ஸோ அதாவது இது அளிக்கப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டத்தை விட பை முந்துவதை அல்லது மின்னோட்ட மின்னழுத்த பை பிந்துவதை குறிக்கிறது. சுற்று மின்தூண்டி பண்பை பெற்றுள்ளது. ஒருவேளை எக்ஸ்எல்லுடைய மதிப்பு வந்து மின்மறுப்பு வந்து எக்ஸ்சியை விட குறைவாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இதனுடைய வேல்யூ எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸியோட வேல்யூ எதிர் மதிப்பை பெறும், வேறுபாடானது எதிர் மதிப்பை பெறும் பொழுது பையோட வேல்யூ வந்து எதிர் மதிப்பை பெறுகிறது, நெகட்டிவாக வருது. இது அளிக்கப்பட்ட மின்னோட்டம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டை விட பை முந்துவதை அல்லது மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்த விட பை பிந்துவதை இது குறிக்கிறது. இது ஒரு மின் தேக்கக்கூடிய பண்பை பெற்றுள்ளது. ஆகவே எக்ஸ்எல் மற்றும் எக்ஸின் மதிப்பை பொறுத்து ஆர்எல்சி சுற்றில் மின்னோட்டம் அளிக்கப்பட்ட மின்னழுத்தத்தை காட்டிலும் பை முந்தியோ அல்லது பிந்தி அமையும். அதனால் மின்னோட்ட சுற்று சமன்பாட்டானது ஐசி கொல்டு ஐஎம் சைன் ஒமேகா டி பிளஸ் பை என அமைகிறது. ஓகேவா? அடுத்த கேள்வி போலாம் மாணவர்களே. எல்சி சுற்றின் மின்காந்த அளவுகளை சுருள்வில் நிறையப்பின் எந்திர அளவுகளோடு ஒப்பிட்டு எல்சி அளவுகளின் கோண அதிர்வுகளுக்கான கோவையை பெறுக. ஓகேவா? இந்த எல்சி அமைப்பு எல்னா உங்களுக்கு தெரியும் மின் தூண்டி, சீனா க மின் தேக்கி. மின்காந்த அலைகளை சுருள்வில் நிறை அமைப்புகள் எந்திரோடு ஒப்பிடலாம். எல்சி அளவுகளில் இருவகையான ஆற்றல்கள் காணப்படுகின்றன. அவை மின்னேற்றப்பட்ட மின் தேக்கியின் மின்னாற்றல், மின்னோட்டமுடைய மின் தூண்டியின் காந்த ஆற்றல். இதை போல சுருள்வில் அமைப்பிலையும் இருவகை ஆற்றல்கள் உள்ளன. அவை அமுக்கப்பட்ட அல்லது இழுக்கப்பட்ட சுருள்வில்லின் நிலையாற்றல் அல்லது நிறையின் இயக்க ஆற்றல். ஸோ இந்த ரெண்டு அட்டவணையும் நம்ம கீழே ஒப்பிட்டு காமிச்சிருக்கோம். மின் அமைப்பில் மின்னூட்டம் கியூன்னு வச்சுருக்கிறோம், எந்திர அமைப்பில் அதன் இடப்பெயர்ச்சி எக்ஸ்னு வச்சுருக்கோம். மின் அமைப்பில் மின்னூட்டம் ஐசி ஈக்குவல் டு டி கியூ பை டிடி இல்லையா, மின்னூட்டங்களின் ஓட்டம்னு இருக்கும். இங்கே திசைவேகம் பிசி ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. மின் தூண்டல் என் எல்னு வச்சுருக்கோம், இங்கே நிறை எம்னு வச்சுருக்கோம். மின் தேக்குத்திறன் தலைகீழி 1/c வச்சுருக்கோம், விசை மாறிலி கேன்னு வச்சுருக்கிறோம். இங்கே மின் ஆற்றல் 1/2 1/c கி ஸ்கொயர்னு வச்சுருக்கிறோம், நிலையாற்றல் 1/2 kx² என பெறப்பட்டுள்ளது. காந்த ஆற்றல் 1/2 li² வச்சுருக்கிறோம், இயக்க ஆற்றல் 1/2 mv² என பெறப்பட்டுள்ளது.
மின்காந்த ஆற்றல்ங்கும் போது ரெண்டையும் ஆட் பண்ணிடுதான், 1/2 1/C² + 1/2 LI² இங்கே இரண்டையும் ஆட் பண்ணும்பொழுது 1/2 KX² + 1/2 MV². ஸோ சுருள்வில் நிறைய அமைப்பில் தோன்றும் அளவுகளின் கோண அதிர்வு ஒமேகாசிகள் √K/M. ஓகே, மேற்கு அட்டவணையிலிருந்து K = 1/C மற்றும் MC = L. ஆகவே எல்சி அளவுகளின் கோண அதிர்வெண் ωC = √1/LC என பெறப்படுகிறது. ஓகேவா?